நான் தேவன் சொன்னேன், எனக்கு மேல தேவன் இல்லைன்னு சொன்னா அதை சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. நான் தேவன், என்னை என்று வேறொருவரும் இல்லை, அவர் வேற தேவன். நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம கடவுளாக இருக்கலாம், we are created. புரியுதா உங்களுக்கு? we are creatures. அப்ப நம்மளை படைச்சவர் இருக்கும்போது நம்ம எப்படி அவரை வந்து விட மேல யோசிப்போம்? நாங்க யோசிக்க மாட்டோம்னு யோசிக்க வேணாமா? என்னப்பா இது நர்சரி ஸ்கூலுக்கு சொல்ற மாதிரி? என்ன, நாங்க யோசிக்க மாட்டோம்னு யோசிச்சிருக்க வேணாமா? பைபிள் சொல்லுது, தேவனே, சொல்லுங்க, உமது தேவன் கை தட்டுங்க, அவ்வளவு மேட்ரு. அதான் பைபிள் சொல்லுது, அன்று முதல் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கல் ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவனுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் என்ன? யூதர்கள். அப்ப தேவன் அவனுக்கு யூதர்கள்ன்ற பேரை எடுத்துட்டு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். அப்ப யூதர்கள் வேற கைத்தட்டுங்க உதவருக்கு. இதுதான் இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கம். அந்த முதல் பிரசங்கத்திலே அவரை கல்லறியிறதுக்கு முடிவு செஞ்சாங்க. என்ன முதல் பிரசங்கம் என்றால், சார், இஸ்ரவேலுக்குள்ளே அநேக விதவைகள் அன்றைக்கு இருந்தார்கள், அவங்களெல்லாம் போஷிக்காத கர்த்தர் சாரிபாத்தில் இருக்கிற ஒரு புறஜாதியை அவர் போஷித்தார் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் மெசேஜே ஜென்டைல்ஸ்க்கு ரட்சிப்புன்னு பேசுறாரு. அடுத்து சொல்றாரு, குஷ்டரோகிகள் அநேகர் இஸ்ரவேலில் இருந்தார்கள், ஆனால் நாகமானை அல்லாமல், சீரியாதானா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் வேறொருவனும் இஸ்ரவேலில் குணப்படுத்தப்படவில்லை. ரெண்டுல என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலுக்கு ஒண்ணுமே நடக்கல, ஆனா ஒப்பு கொடுத்தா புறஜாதிகளுக்கு அது நடக்கும் என்பதுதான் இயேசுவின் முதல் பிரசங்கமாக இருந்தது. எலியா எதற்காக ஒரு அப்பத்தை சாப்பிட்டுட்டு நம்ம ஆசீர்வதிக்கணும் சொல்லியா? எலியா என் போனவன ஆசீர்வதிக்க வேண்டியான, ஏன் ஒரு அப்பத்தை சாப்பிடணும்? ஏன்னா அந்த அம்மாவும் எலியாவும் கனெக்ட் பண்ணப்படுவதற்கு ஒன்று அந்த அம்மாட்ட இருந்து இவன்ட கொடுக்கப்பட வேண்டும். Something must be given. காணிக்கை என்பது சும்மா வந்து ஏதோ பையன் நிரப்புவதற்கல்ல. நீங்க ஆணிக்கப்படும்போது சொல்லணும், நான் இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. Your offering, it connects you with the blessings of that ministry, with the spiritual gifts of that ministry. அந்த ஊழியத்தின் ஆசீர்வாதங்களுக்கு உங்களை பங்குதாரராக மாற்றுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.